ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே வரல. இப்படி பட்டைய கிட்டே போட்டு பழத்தையும் வெங்காயம் கொடுத்தா ஏமாத்தணும். எங்க ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே காணோம்? இல்லையா, நம்ம ஆபீஸ் ஓஹோன்னு இருக்கணுங்கிறக்காக குடும்பத்தோட பழனி போய் நேர்த்தி கடை மட்டும் நடந்தே வர. ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ கண்டிப்பாக ரெண்டு வாரமாக நான் வீடியோவே போடாதனால நிறையா டவுட்ஸ் இருந்திருக்கும், மிஸ் பண்ணியிருந்திருப்பேங்க. இனிமேல் வந்து 2 days ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் ரெகுலராக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிடி கமிஷன் எப்படி கிளைம் பண்ணுறது. இந்த 2 weeks நான் பிஸியாக இருந்தேன் இல்லையா, ஒன்று டென்டல் பெயின், இன்னொன்று வந்து டிடி போட்டுட்ருந்தனால தான் கொஞ்சம் பிஸி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் ஏரியாவில் நெட்ஒர்க் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கூட டிவைஸ் போட்டுக்கோங்க, பட் திரும்ப வந்து ஆஃபீஸ்க்கு டிவைஸ் கொண்டு போயிடுங்க. வீட்டிலே வச்சுருக்காதீங்க டிவைஸை, ஏன்னா சடனாக இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா டிவைஸ் எங்கேன்னு கேட்பாங்க. ஆர்ஐசிடி டிவைஸ் வந்து ஆஃபீஸில் தான் இருக்கணும், அது மஸ்ட்டு ரூல் படி. ஆனால் நீங்கள் நெட்ஒர்க் எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதே தப்பு தான், பட் தெரியாமல் எடுத்துகிட்டு வரலாம், எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே வீட்டில் போட்டுக்கலாம். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர சுச்சுவேஷன், அது அங்கே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து புக் வந்து போட முடியல அப்படின்னா உங்களுக்கு வவுச்சர் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப அதே மாதிரியே பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு டென்டல் பெயின் இருந்தபோது நான் அங்கே வச்சு எப்படியும் கண்டிப்பாக போட முடியாது அப்படிங்கிறதுனால புக்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் மோஸ்ட்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டேன், ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு ஆஃபீஸில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய மென்டாலிட்டி. அது மட்டும் இல்லை, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா எல்லா ஒர்க்கும் இங்கேயே முடிச்சுட்டு போயிட்டால் அங்கே போய் ஜேர்னல் எழுதுறதும் வரவங்கக்கிட்ட இது பண்ணுறதும் மட்டும்தான். பட் நியூ அக்கௌண்ட் போட்டோம் அப்படின்னா நெட்ஒர்க் நல்லா இருக்கிற இடத்துல வச்சு போடுங்க. நெட்ஒர்க் கிடைக்கல அப்படின்னா ட்ரை பண்ணாதீங்க, பிகாஸ் டபுள் என்ட்ரிலாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். கம்மியான அமௌண்ட்னா கூட நம்ம அவங்க பார்ட்டிக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி வாங்கிடலாம். இப்போ நான் போட்டிருக்க டிடிலாம் வந்து 50,000 டபுள் என்ட்ரிலாம் ஆயிடுச்சுன்னா கேன்சல்லாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ், லெட்டர் எழுதி அதெல்லாம் பண்ணி எஸ்பிஎம் அதை போடாமல் இருக்கணும், என்ட்ரி பண்ணாமல் இருக்கணும், இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது அதெல்லாம். அதனால் நெட்ஒர்க் நல்லா எடுத்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா வந்துட்டு கிடைக்கிற இடத்துல போயிட்டு போட்டுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வீட்டிலே ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் வந்து இந்த டெய்லி அக்கௌண்ட் ஃபில் பண்ணுறது, ஜேர்னல் எழுதுறது மட்டும்தான் வேலையாக இருக்க போது. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், பாடி பெயின் இல்லைனா ஹெட் பெயின், ஃபீவர் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லீவ் போடாமல் ஐ கேன் மேனேஜ் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நான் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்டியூட் போட்டுக்கலாம். நான் மோஸ்ட்லி லீவ் போடுறத அவாய்ட் பண்ணுவேன், அதனால தான் வந்துட்டு நான் டிவைஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே ஓரளவு வித் த ஹெல்ப் ஆஃப் மை பிரதர் ஆர் மாம் நான் முடிச்சுடுவேன். முடிச்சுட்டு தென் வந்துட்டு மார்னிங் அங்கே போயிட்டு ஆஃபீஸில் ஜேர்னல் எழுதுறது மட்டும்தான், அது ஈஸி தானே, எழுதிடலாம். தென் நான் போட்ட டிடி புக்ஸ் எல்லாமே வந்துருச்சு, இதெல்லாம் கிளைம் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. அக்கௌண்ட் ஓப்பனிங் அண்ட் SB26 போடுறது இதெல்லாமே வந்து இன்னும் நல்ல யூடியூப் சேனல்லே போட்டிருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த லெவலாக எக்ஸ்பிளைன் பண்ண வருமானு தெரியல. இன்னொன்று, டிவிஷன் டு டிவிஷன் வந்து ஒர்க் கொஞ்சம் மாறும், அந்த SB26 எழுதுறது, PR ரிசிப்ட் போடுறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அவங்களோட சுப்பீரியர்ஸ் ட்ரைனர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுவே வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் ஈஸி தான் அக்கௌண்ட் போடுறதெல்லாம், ஒரு அக்கௌண்ட் போட்டு பழகிட்டிங்கன்னா அடுத்து நார்மல் ஆகிடும். எல்லா அக்கௌண்ட்டுக்கும் காமன் ஃபார்ம் ஒரே ஃபார்ம் தான், அதிலே ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும்தான் டிக் பண்ணுவீங்க, மற்றபடி ஃபில் பண்ணுறதெல்லாம் ஒரே ஃபார்மேட் தான். டிடி கமிஷன் வந்து நீங்கள் புக்கு வந்ததுன்னுமே கிளைம் பண்ணிடலாம். இப்போ எனக்கு புக்கெல்லாம் வந்துருச்சு நான் போட்டது வரையும், இனி கிளைம் பண்ணுறது தான் பாக்கி. ஆனால் இனிமேல் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது, அந்த கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்குள்ளே ஷபான் ஆகிடும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. முதலாளி, இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்கு நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? மாசம் ஒரு 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க. லாஸ்ட் டைம் டிடி இதே மாதிரி அப்ளை பண்ணி வாங்கும்போது நவம்பர் மந்த் கொடுத்த பில்லை வந்து ஜனவரி பிப்ரவரியில தான் எங்க தலை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த டைம் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. நான் இதை வச்சுதான் வேற ஒரு பிளான் வேற பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்கியான எக்ஸ்பெரிமெண்ட் தான், எவ்வளோக்கு எவ்வளோ சக்ஸஸ் ஆகும் இல்லை டிலே ஆகுதான்னு தெரியல. ஆனால் ரொம்ப சீக்கிரமாக கிளைம் பண்ணி கொடுத்துட்டாருனா கொஞ்சம் வீடியோவில் போட கெத்தாக இருக்கும், எங்கள் எஸ்பிஎம் மாஸ் கிங்னு. பட் எங்கள் தலை டிலே பண்ணுவார் எனக்கு நல்லாவே தெரியும், அதுவும் அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு, கண்டிப்பாக டிலே தான் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் அது ரிலேட்டடான வீடியோ டிலே ஆகலாம், பட் ட்ரோல் வீடியோ அண்ட் அதர் லைவ் மற்றது எல்லாமே டவுட்ஸ் அண்ட் கிளியரிங் எல்லாமே வந்து காமனாக இனி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் டாடா, பை பை, சி யூ ஆல், டேக் கேர். மழை எல்லாம் பெய்யுது, எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக ஆஃபீஸ் போங்க.
மழை டைமில் கொஞ்சம் ஏபிபிஎம்ஸ் எல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.